சின்ன வயசுல எனக்கு ஃபிலிம் ரொம்ப பிடிக்கும், படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெரியப்பா ரைட்டரு, ஸோ அவர் நிறைய ஸ்கிரிப்ட் எழுதுவார். ஸோ அவர் கூட கிளீன் பண்ணும்போது, அவர் ரூமை கிளீன் பண்ணும்போது கிடைக்கிற அவர் தூக்கி போட சொல்ற பேப்பர்ஸ் எல்லாம் உட்காந்து படிப்பேன் அப்போ. ஸோ அப்போதுலேருந்து எனக்கு ஸ்கிரிப்ட் நாலேஜ் கொஞ்சம் பேசிக்காக ரைட்டிங் எடிட்டர் இருக்கும்போது ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கற்றுக்கிட்டது. அப்புறம் அண்ணா வந்து பேசிக் எடிட்டர், அண்ணா பெரியப்பாவோட பையன், அவர் டெய்லி அவரோட ஆக்டிவிட்டீஸ் நோட் பண்ணும்போது எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேருந்தே வந்துருச்சு. மாமாவும் எடிட்டர் ஆச்சு சொல்ல போனால், ஸோ ஸோ ஃபேமிலி எடிட்டர் ஃபேமிலி தான் சொல்லலாம் சொல்லுவான். ஸோ அதுலேருந்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். அப்படி என்ன தான் நான் அந்த ஃபேமிலி இருந்தாலுமே எடிட்டர் வந்தாலுமே, பட் நான் வந்து ஒரு 9 இயர்ஸ் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ நீங்கள் அசிஸ்டண்டாக இருக்கும் போது எந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரஜ் கவி சார், ஸோ அவரை பற்றி கொஞ்சம் விஷயம் எங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவர் தான் என்னோட பெஸ்ட் மோட்டிவேட்டர்னே சொல்லுவேன். ஏன்னா நிறைய அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க, பட் அவருக்கு தெரியும் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட்ல நினச்சிட்டார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 months இருக்கும் எடிட் ரூம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கறதுக்கு என்ன உள்ள அலோவ் பண்ணல. ஏன்னா என்ன டெஸ்ட் பண்ணார் அவர், உண்மையிலேயே எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை சும்மா எல்லா பசங்களை மாதிரி வந்துட்டு போயிடுறானா அப்படின்னு டெஸ்ட் பண்ணும்போது நான் 4 மாதம் ஆயிடுச்சு. அந்த ரூம் எப்படி இருக்கும் எனக்கு ரொம்ப ட்ரீம் கனவாக நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபிலிம் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே டிஜிட்டல் அப்படி ஒர்க் பண்ணிட்டு ஃபிலிம் குழப்பமா அந்த செட்டப் நான் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த ரூமே நான் பார்க்கறது 4 மாதம் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவர் கொஞ்சம் எனக்கு புரிஞ்சுது. ஆனால் அவர் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படித்தவர். அவர் அவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படித்தது இல்லாமல் கமல் சார் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணார். அவர் மருதநாயகம் தான் அவர் ஏடியா ஜாயின் பண்ணார். அவர் ஏடியா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் மருதநாயகம் வந்து அவர் ஹேராம்ல வந்து ஏடியா ஒர்க் பண்ணி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் கமல் சார் படங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணாரு லாஸ்ட். ஆமா, அவர் ஏன்னா அவரோட ஒர்க் பண்ணும்போது வந்து வெறும் எடிட் எடிட்டிங் மட்டும் கத்துக்க மாட்டேன், சினிமாவை டோட்டலா கத்துக்கலாம். அதாவது ஒரு 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 படம் எப்படி இருந்து எங்க எந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் எல்லாம் உன் டேபிளுக்கு வருதுன்றத அழகா சொல்லி கொடுப்பாரு. ஒரு சின்ன ஷார்ட்டுக்கு பின்னாடி எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்கன்றது அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு.